கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. நேயர்களே, இன்று திருவாசகத்தேனின் இன்னும் இரண்டே இரண்டு துளிகளை பருக இருக்கிறோம். இத்தனை காலம் நம்மை இந்த பயணத்தில் திருவாசக பயணத்தில் அந்த தேனில் திளைக்க வைத்த திரு மா வைத்திலிங்கண்ணையா அவர்களுக்கும் டாக்டர் திரு சுந்தர் அவர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். ஐயா, இன்றைக்கு திரு உந்தியார். இந்த உந்தி என்பதும் மகளிர் விளையாட்டுகளில் ஒன்று என்று சொல்லுகிறார். இந்த ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரி அந்த அது மாதிரி ஏதோ ஒரு விளையாட்டு என்று ஸ்கிப்பிங் போகிற மாதிரி கூட இருக்கலாம். ஸ்கிப்பிங் விளையாட்டு போல எப்படி என்று திட்டவட்டமாக சொல்ல தெரியல. அங்கே அதில் அதில் விளையாடுகிற பெண்ணுக்கு கூட புனை பெயராக உந்திங்கிற சொல்லு பயன்படுத்த. அப்படி இல்லை. அப்படி இல்லையா? அப்படி இல்லை, நிச்சயமாக இல்லை. இது எல்லா விளையாட்டுமே பெண்கள் தானா? அந்த காலத்து ஆண்கள் எதுவும் விளையாட்டு கிடையாதா? அதை யார் பார்ப்பா? வளைந்தது வில்லு, விளைந்தது பூசல், உழைந்தன முப்புறம் உந்தி பெற, ஒருங்குடன் வெந்தவார் உந்தி பெற. அது வில்லுங்கிற சொல்லுது, வில்ங்கிறது வந்து வில்லு. ஐயா, இது சங்கீதத்துக்கு வருகிற போது இந்த இலக்கணத்தெல்லாம் தூக்கி அதில் போட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு கேட்க சொல்லுங்க. இயற்றமொழி இலக்கணம் வேற, இசைத்தமிழ் இலக்கணம் வேற. தோட்டத்தில் மேய்து வெள்ளைப்பசு, மேய்கிறது வெள்ளைப்பசுன்னா கேட்கவா சைக்கிறது? தோட்டத்தில் மேய்கிறது வெள்ளைப்பசு சைக்காதே. ஏன் அந்த உந்திப்பற பாடல் உங்களுக்கு பிடித்த? எங்களுக்கு இப்போது மிகவும் பழகி போன மோகன ராகத்தில் அமைந்திருக்கிறது. கீர்த்தனா பாட பவஜன் அதற்கு நடனம் அபிநயித்திருக்கிறார். பார்ப்போம், கேட்போம். கேட்போம், கேட்போம். வளைந்தது வில்லு, விளைந்தது பூசல், உழைந்தன முப்புறங்குந்தி பர, ஒருங்குடன் வெந்தவாருந்தி பர. இரம்பு கண்டிலம் ஏக்கம்பர் தங்கையில், ஓரம்பே முப்புறங்குந்தி பர. தச்சு விடுத்தலும் தாமடியிட்டலும் அச்சு முறிந்தென்று உந்தி பர, அழிந்தன முப்புறம் உந்தி பர. உய்யவல்லாரொழு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி பர. இளமுலை பங்க நின்று உந்தி பர, தக்க நாரன்றே தலையிழந்தார் தக்கன், மக்களை சூழ நின்று உந்தி பர. மடிந்தது வேள்வி என்று உந்தி பர, தேரை நிறுத்தி மலை எடுத்த சிரம்,
ஏறைந்தும் எற்றவாருள் தீபர இருபதும் எற்றதல் தீபர உள்தீபர 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 திருப்படையாட்சியிலிருந்து ஒரு பாடல் பார்ப்போமா? ஆ நிச்சயமா. இங்கே திருப்படை வந்து தொண்டர்படை என்று சொல்கிறதை காட்டிலும் எனக்கு என்னமோ மனம் சித்தம் புத்தி அகங்காரம் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுமோ? அது எதுவாக இருந்தாலும் இறைவனுக்கு ஞானவாள் எந்து மின் நாத பறை அரைமின் ஆன நீற்று கதச்சம் அடைய புகுமின்கள் வானவோர் ஆழ்வோம் நாம் மாயப்படை வாராமேன்னு முன்னால் சொல்லியிருக்கிறார். அதை எடுத்துக்கிட்டு நாம தான் எடுத்துக்கிட்டு போறோம். ஞான வாளையும் நாதம் என்கிற பறையையும் திருநீர் என்கிற கவசத்தையும் பூண்டு கொண்டு மாயத்தை வெல்ல புறப்படுகிறோம். அப்ப அந்த அதுக்கு தலைமை தாங்கி சிவனடியார்கள் வருகிறார்கள். ஞானம் தான் வாள் அப்படிங்கிறது பாரத நாட்டு மரபாவே இருக்கு. ஆமா, அதனால்தான் ஞானிக்கு தீரன் என்கின்ற சொல் இருக்கு நம்ம இதுல. நிச்சயமா நம்ம நாட்டில் தான் அப்படி இருக்குது, வேறு நாட்டில் அப்படி இல்லை. ஞானிக்கு தான் தீரன் அப்படிங்கிற சொல். இந்த எதிர்மறை சொல் மாதிரி இருக்குது இந்த திருப்படை. உதாரணமாக நீங்களே சொல்லுங்களேன். கண்கள் இரண்டும் அவன் கழல் கண்டு கழிப்பன ஆகாதே அப்படின்னா ஆகும்னு தானே பொருள். ஆகும் தான். காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதே. இது பொருள் சொல்லுங்க. பெண்களுடைய கண்களில் மயங்கி என்னுடைய வாழ்க்கை நான் எழுந்துட மாட்டேன் தானே பொருள். எழுந்துட மாட்டேன் எப்படி வரும்? ஆமாம், கடைப்படும் ஆகாதே. கிடைப்படும் ஆகாதே தான் அர்த்தம். அப்ப சொல்லுங்க பொருள். காரிகை என்ன அர்த்தம்? இங்க என்ன சொல்லுகிறோம் சொல்லுங்க. பெண்கள்னு சொல்லுகிறோம். பெண்கள்னு காரிகால்னா நூல் சார். நூல் காரிகை. ஆகமான் ஆகம நூல்களுக்கு காரிகைன்னு. சரி, காரிகையார்கள் தம் வாழ்வு. காரிகையார்கள்னா நூலோர். நூலோர் சாஸ்திரம் அல்ல, ஞானிகள். என் வாழ்வு கடைப்படும்னா? கடைப்படும்னா அதுலேயே கடைசியில் போய் முடிந்து விடும்னு அர்த்தம். அதை தாண்டணும். ஆகாதே. ஆகும். ஆகும். நடக்காதா? நடக்கும். மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடும். மறந்து போயிடும். மறந்து போயிடும். ஆகாதே. நடக்கும். மாலரியா மலர் பாதம் இரண்டும் வணங்குதும். பரமேஸ்வரனுடைய பாதங்களை இப்போ நாம வணங்கிடுவான். அவன் அவன் விஷ்ணுமூர்த்தி தான் தேடி அழுத்து போனான். நமக்கு கிடைக்கும் எளிமையா. மாலரியா மலர் பாதம் இரண்டும் வணங்குதும். ஆகாதே. பண்களி கூர்த்தரு பாடலோடு ஆடல் பயின்றிடும். பண்களி கூர்த்தரு பாடலோடு ஆடல் பயின்றிடும் அப்படின்னா நம்மோடு எல்லாம் சேர்ந்துக்கும்னு அர்த்தம். சேர்ந்துக்குன்னு அர்த்தம். பாண்டி நன்னாடுடையான் படையாட்சிகள் பாடுதும். படையாட்சிகள் அந்த பழனி தலைமை அதை புகழ்ந்து பாடி மேற்கொண்டு போவோம். விண்களி கூறுவதோர் வேதகம் வந்து வெளிப்படும். ஆகாதே. வேதகம்னா ரசாயனம். விண்களி கூறுவோர் வேதகம். இந்த உடம்பை வேதகப்படுத்துதல், ரசாயனம் பண்ணி நிலைநிறுத்துதல், அதுதான் பின்னால வள்ளுவர் பெருமானுக்கு இந்த உடம்பை பொன்னாக்குவோம் அப்படிங்கிற கருத்தை கொடுத்தது. மீன்வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும். ஆயிடிலே மீன தூண்டில் போட்டு பிடிச்சானே, போட்டு பிடிச்சானே, வீசி வர பிடிச்சானே மாணிக்க வாசகர். அது அவன் அருளாலேயே நடக்குது. அவன் அருளாலே, என் முயற்சியினாலே இல்லை. அதுதான் அங்க சொல்ல வர. ரொம்ப அருமையான இந்த பாட்டு. ஆனந்த பைரவியில பாடுவது எங்கள் வாத்தியாருடைய வழக்கம். அதனால அந்த வழியில தான் நம்ம அமைச்சிருக்கோம். நம்முடைய அன்பிற்குரிய கீர்த்தனா ஆனந்த பைரவியில் இந்த பாடலை பாடியிருப்பதை கேட்போம். காரிகையாகள் தம் வாழ்வில்
அவருடைய கடைசி காலத்தில் பற்றி அவருடைய கடைசி பாட்டு என்ன? கடைசி பாட்டு என்னதென்று நாம் சொல்ல முடியாது. இவர் சொல்ல சிவபெருமான் எழுதினதில் முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே, பத்தி நெறி அறிவித்து பழவேனைகள் பாருவண்ணம், சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு அருபெறுவார் அச்சோவே. இந்த பதியத்தை பாடுகிறார். செம்மை நலம் அறியாத சிதடருடன் திரிவேனே, மும்பை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தாள் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு அருபெறுவார் அச்சோவே. நாய் சிவிகை மாணிக்கவாசருடைய வரலாறு நமக்கு உணர்த்துவது, வரலாற்று செய்திகள் நமக்கு திட்டவட்டமாக தெரியாது, அதனால் அதை நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டாம். இருக்கிற ஒன்று இரண்டு வரலாறுகள் அவையெல்லாம் அற்புதங்கள், அற்புதங்களாக போச்சு. வானகத்தில் இருந்த கடவுளே தரையில் நடக்க வைத்தது திருவாசகம். வான் பழித்து என் மண் முழுது ஆட்பண்ட வள்ளல்,
அவர்களெல்லாம் ஒதுக்கி விடுவார்கள். தானலோகத்தை ஒதுக்கி விட்டுதான் கடவுள் இங்கே வந்தான், தேடி வந்தான். அவனே குருநாதராக வந்து ஆட்கொண்டான். இவர் கூப்பிடலை, என்னடா என்னை கவனிக்காம விட்டுட்டியே அப்படின்னு வைகை மணலில் நின்று கதறுகிற பொழுது அது கூட நேரடியாக அவர் சொல்லலை. சரிங்களா, வருகிற பொழுது வந்து பிட்டுக்கு மனுஷன் வந்து இன்னொருத்திக்கும் நெல்லுக்கீரை தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே புசியுமா, மாணிக்க பாசர் பொருட்டாக்க ஒரு கிழவிக்கும் ஒரு நல்லது கிடைச்சி, வந்திக்கு வந்தி என்கிற கிழவிக்கும் பிட்டு வாணிச்சு அவளுக்கும் நல்லது பண்ணிவிட்டு கடவுள் மறைந்தான். இப்போ என்னாச்சு, மாணிக்கவாசர் பல க்ஷேத்திரங்களையும் தரிசித்தார். அவங்க முதல்ல இருந்த அந்த மூவர் போல சென்று பிரச்சாரம் செய்யவில்லை. இறை அன்ப வந்தவர்களுக்கு அவர் உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தார். அதுதான் நாம் கவனிக்க வேண்டியது. நடந்து தொண்டு செய்தவர்கள் மூவர், மாணிக்க வாசகர் அவர் நடந்தார், கடைசியில் இருந்தார், தில்லையிலே இருந்துட்டார். ஞானமே தன்னுடைய வழியாக மேற்கொண்டு ஒழுகினார், சீடர்களுக்கு உபதேசித்திருக்கிறார். அதில் என்ன, ஞான நூல் ஆராய்ச்சியில் தலைப்படுகிறவர்களுக்கு சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேனை, என்ன ஜாதியாக இருக்கத்தான் நான் வந்து உபதேசம் பண்ணுவேன், இவர்கள் தான் கோயிலுக்குள்ளே வரலாம் அப்படின்னு இருக்கிற தடைகளை எதிர்த்து குரல் கொடுக்கிறார். குலம் தொழில், அப்படி இன்ன தொழில் இழிந்தது, இன்ன தொழில் பெருசுன்னு சொல்லாது. பாரதியார் சொல்லுவார் ஒரு இடத்துல, வையகங்காப்பவரேனும் சிறு வாழைப்பழக்கடை வைப்பவரேனும் பொய்யகால தொழில் செய்தே போய் போற்றிட வாழ்பவர் மேலோர். வாழைப்பழக்கடை வைத்து ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கண்டவன் இருக்கிறா, உலகத்தையே ராஜ்ய பரிபாலனம் செய்கிறவன் இருப்பான். எல்லாம் ஒன்று பொய் இருக்கப்படாதுரா, யானே பொய் என் நெஞ்சம் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே, முக்தி நெறி அறியாத. அதில் சொல்லுகின்ற, அதில் சொல்லுகிறார், அழுவது ஒன்றே உனக்கு பிராயச்சித்தம், நீ செய்த தவறுகளுக்கெல்லாம் பிராயச்சித்தம், சென்றதை நினைத்து அழு, கடவுள் வந்துடும். அதுதான் அவருடைய பிரச்சாரம். முக்தி நெறி அறியாத மூர்க்கோரோடு முயல்வேனை, பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் அழியும்படி, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே. இந்த பாட்டை சுருட்டி ராகத்தில் நம்ம செல்வி கீர்த்தனா பாட கேட்போம். அத்தன் என்ன கருளியவர் ஆர் பெறுவார்
இன்னிசை நின்றுவிட்டால் இமைப்பதும் ஓசை. ஐயா, இன்னிசை நின்றுவிட்டால் இமைப்பதும் ஓசை. இத்தனை மங்களகரமான சுருட்டி ராகத்தில் பாடிய பிறகு எந்த வார்த்தையுமே அதிகபட்சமாக தோன்றுகிறது. இருந்தும் இத்தனை நாள் நாம் பேராசிரியர் வைத்திலிங்கன் அவர்களோடும் அன்புக்குரிய சுந்தர் அவர்களோடும், சுந்தரர், அதற்கு முன் அப்பர், அதற்கு முன் சம்பந்தர், அதற்கு முன் காரைக்கால் அம்மையார் என்று சைவம் தழைக்க தெய்வத்தமிழை பாடி பரப்பி பாட்டால் பரப்பி அத்தனை பேரையும் பார்த்துவிட்டு மாணிக்கவாசகருடைய திருவாசகத்துள் புகுந்து அந்த தேனை பருகி ஊனும் உயிரும் உருகி உருகி அழுது இப்பொழுது நாம் நிற்கிறோம். அழுதால் உன்னை பெறலாமே என்கிறார் அமரவாசகமே. நம்முடைய நினைவில் எடுத்துக்கொண்டு நம்முடைய நெஞ்சில் நிறுத்தி கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஜெயலும் சில பரிகாரம் முதலே ஜெயகீதம் வரே ஜெயன் போடு பேசின பாடுகள்.